இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டுள்ளது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு குரூப் 4 தொகுதி 4 பணிகள் சொல்லி மிஷன் பண்ணிவிட்டு, சான்றிதழ் சரிபார்ப்பு தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழ்னு சொல்லி மிஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் என உரிமை கோரும் தேர்வர்கள் அறிவிக்கையின் 1/2024 பிற்சேர்க்கை 2 உள்ள படிவத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வர்கள் சான்றிதழில் தங்களுடைய பெயர், வகுப்பு அல்லது பட்டம், பயின்ற ஆண்டு ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் சான்றிதழ் அறிவிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் இணையவழியில் பெறப்படாத சான்றிதழ்களில் கல்வி நிறுவனத்தின் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களாம் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்னு சொல்லி மிஷன் பண்ணிவிட்டு, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் சொல்லியிருக்காங்க. கணினி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய எத்தனை நாட்கள் வழங்கப்படும்? 7/14 தேர்வர்களுக்கு சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய 10 வேலை நாட்கள் மட்டுமே வழங்கப்படும் என்பதால் தேர்வர்கள் அனைத்து சான்றிதழ்களையும் தயாராக வைத்து கொண்டு இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லி மிஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் சொன்னோன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க. அதன் பிறகு 10 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அதனால் தேவனங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் தயாராக வைத்து கொள்ளுமாறு கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 7 பார்த்தீங்கன்னா, கணினி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் சான்றிதழ்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்ய வேண்டும்? தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தின் ஒருமுறை பதிவு பிரிவின் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலம் பதிவேற்றம் செய்யலாம். அதாவது நீங்கள் ஓடிஆர் லாகின் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு தான் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடிய விரைவில் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சொல்லிவிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. அதில் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தால் அது சம்மந்தமான டாக்குமெண்ட், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களோ அவங்களே கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்டாக விட்டதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.